தமிழக அஞ்சங்களுக்கு உங்கள் வெற்றியோட பரம்ப சிவாஜி அன்பான வணக்கம் இன்று வைகாசி விசாகம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வைகாசி விசாகம்னால் என்னென்னா சிவபெருமான் முருகப்பெருமானை அவதரித்த நட்சத்திரம் தான் வைகாசி விசாகம் இந்த முருகப்பெருமான இது எப்படி வழிபடணும் இந்த வழிபட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்போ வைகாசி விசாகத்தன்று நாம் யாருக்கு நன்மை அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க அவங்க முருகன் ஆலயத்துக்கு செல்லுங்கள் அறுபடை வீட்டுக்கு செல்லலாம் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இல் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கு போங்க ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அல்லது உங்கள் வீட்டிலேயே விக்கிரகம் இருந்துச்சுன்னா வேல் இருந்துச்சுன்னா அவங்க அந்த விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் நைவேத்தியம் கற்கண்டு இனிப்பு வகையை சேர்ந்த வைங்க செவ்வரளி மாலை வைங்க அல்லது வாசனை பூ வைங்க செவ்வரளி பூ விசேஷமானது அப்போ அறுவடை வீடை அந்த அறுவடை முருகனை நீங்கள் மனதார மனதுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணாலே போதும் அடுத்த வருடம் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு அடுத்த வருடம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமான் அவதரிப்பார் கந்தசஷ்டி கவசம் குருக்கவசம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது படிங்க தெரியாதவங்க திருப்பரங்குன்றம் முருகனை போற்றி திருச்செந்தூர் முருகனை போற்றி பள்ளிமலை முருகனை போற்றி சுவாய்மலை முருகனை போற்றி திருத்தணி முருகனை பூற்றி முருகனை போற்றி பல முதிர்ச்சோலை முருகனை போற்றி ஓம் சரவண பவ இதை தினமும் சொல்லுங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வினையாக இருந்தாலும் இந்த அறுபடை வீடு முருகனை நினச்சிக்கிறங்க அந்த முருகப்பெருமான் உங்கள் இல் உங்களது இல்லம் நோக்கி வருவார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் எதுனா முருகப்பெருமான் தான் தீராத வியாதியாக தீராத கடன் பிரச்சனையாக கணவன் மனை ஒற்றுமையா உங்களுக்கு எதிரிகள் தொல்லையா எதுவாக இருந்தாலும் முருகனடை முருகனை நீங்கள் காலடியில் குடிங்க முருகன் காலடியை பிடிங்க எதவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் காணாமல் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உள்ள தெய்வம் அவர்தான் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் அவர்தான் அவர் ஒரு அழகாக பிரார்த்தனை பண்ணுங்க முடிந்தால் சேலத்துக்கு அருகில் உள்ள உடையாப்பட்டியில் கந்தாசிரமம் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே சத்த கன்னிகள் இருக்காங்க அங்கே தான் கன்னிமார் ஓடை இருக்குது குடும்பத்தோடு நீங்கள் அந்த கன்னிமார் ஓடையில் போய் மழை காலங்களில் தண்ணி வரும் அங்கே குளிங்க அல்லது இப்போ தீர்த்தம் இருக்கும் அதை துளிச்சுட்டு அந்த சத்த கண்ணியை வழிபட்டுட்டு அங்கே கந்தாசிரமத்தில் அம்பாளையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வாங்க அந்த கந்தாசிரமத்துக்கு நீங்கள் காலடி வைக்கணும்னா பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல கால்டி வைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் கந்தாசிரமம் முருகப்பெருமான் அந்த அந்த கந்தாசிரமத்தில் சித்தர் பெருமக்கள் எல்லாமே வளம் வந்துட்டுருக்காங்க அதனால் அங்கே சித்தர் ஆசையில் கிடைக்கும் அதனால் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒற்றுமைக்காக அமைதிக்காக நியாயத்துக்காக நேர்மைக்காக நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுது இந்த விசாக நட்சத்திரம் என்று உத்தமம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்